அனகாப்புத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாப்புத்தூரில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை சங்கர் நகர் போலீசார் கைது செய்தனர். அனகாப்புத்தூர் அண்ணா நகர் 9வது தெருவைச் சேர்ந்தவர் அந்தோணி ராஜா. இவர் அதே பகுதியில் இளநீர் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். மேலும் தனது மனைவி ஞானசலின் உடன் சேர்ந்து அப்பகுதி மக்களிடம் பணம் வசூல் செய்து ஏலச்சீட்டு நடத்தி வந்தார். இவர் 1 லட்சம் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டு பிடிப்பதாக கூறப்படுகிறது. அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறியதால் பொதுமக்களில் பலர் இவரிடம் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஏலச்சீட்டில் உறுப்பினராக சேர்ந்தனர். அவ்வாறு சேர்ந்த பொதுமக்களிடம் பணத்தை வாங்கிய அந்தோணிராஜ் ஏலச்சீட்டு தவணை காலம் முடிந்த பிறகும் கூட சொன்னது போல் வட்டியுடன் உரிய பணத்தை பொதுமக்களுக்கு வழங்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவரிடம் தாங்கள் செலுத்திய பணத்தையாவது திருப்பி தருமாறு கேட்டனர். அதற்கும் செவிசாய்க்காத அந்தோணிராஜ் ஒரு கட்டத்தில் தன்னிடம் பணம் கேட்டு வந்தவர்களை மனைவி ஞானசெல்னுடன் சேர்ந்து மிரட்டத் தொடங்கினார். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு காலை பம்மல் நிலையம் சங்கர் நகர் காவல் நிலையத்தை முற்றுகிட்டனர். இதனால் விரைந்து செயல்பட்ட சங்கர் நகர் போலீசார் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட அந்தோணிராஜ் மற்றும் அவரது மனைவி ஞானசெல்வன் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.